இன்னைக்கு ஈஸியான சாக்லேட் கேக் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 4 முட்டை எடுத்துக்கோங்க. 4 முட்டையோட வெள்ளைக்கருவியும் மஞ்சக்கருவியும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. தனித்தனியாக பிரித்து எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்படி பிரித்து எடுக்கும்போது மஞ்சக்கரு வந்து வெள்ளைக்கருவுக்குள்ளே விழுந்துடுச்சுன்னா கண்டிப்பாக எக்கு வந்து ஃபோமி ஆகாது. அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். இப்போ வெள்ளைக்கருவிலேருந்து மஞ்சக்கருவை பிரித்தாச்சு. இப்போ வெள்ளைக்கருவை ஒரு பீட்டர் வச்சு லோயர் ஸ்பீடில் ஃபஸ்ட்டு பீட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் போக போக மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சாஃப்ட் பீக் ரீச் பண்ணுற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எதனால் சாஃப்ட் பீக் ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணுறோன்னா, சாஃப்ட் பீக் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சுகர் ஆட் பண்ணிட்டோன்னா அந்த முட்டையும் சுகரும் சேர்ந்து வாட்டரி கன்சிஸ்டன்சி ஆயிரும். அதனால் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத் பீக்கை ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணும்போது ஸ்பூன் பை ஸ்பூனாக தான் ஆட் பண்ணணும். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணதும் அந்த இது நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணதுமே நல்லா டிசால்வ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்பூன். ஒரே இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிடாதீங்க சுகரை, வாட்டரி கன்சிஸ்டன்சி ஆயிரும். இப்போ சுகர் எல்லா சுகரையும் உள்ளே சேர்த்தாச்சு. லாஸ்ட்டாக நல்லா அந்த சுகர் டிசால்வ் ஆகிறாய்க்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய கேக் வீடியோஸ்க்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. 4 முட்டை மஞ்சக்கருவை வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் எக்கில் ஆட் பண்ணும்போது ஃபுல்லாக விழாது. இந்த மாதிரி மெல்லிசான இதில் நீங்கள் ஊற்றணும், கண்டிப்பாக ஃபுல்லாக ஊற்றாதீங்க. மெல்லிசான இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எல்லா மஞ்சக்கருவும் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதனால் உங்களுக்கு முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கும் நல்லா பீட் பண்ணுறதுனால. இப்போ 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிறதுக்காக. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து மைதா 80 கிராம்ஸ், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், கோகோ பவுடர் 20 கிராம்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சல்லடை எடுத்து நல்லா சலிச்சுக்கோங்க. நீங்கள் சீவ் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டர் வந்து லாஸ்ட்டில் வந்து கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ வருது கட்டி கட்டியாக இருக்குதுன்னு, அதனால் கண்டிப்பாக சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நல்லா ஸ்பேச்சலாக வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 5-6 செகண்ட்ஸ் வந்து லோயஸ்ட் ஸ்பீடில் வந்து பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக நீங்கள் ரீச் பண்ணணும். இப்போ பேக் பண்ணுறதுக்காக நான் டின்ல ஊற்ற போகிறேன். நான் இன்றைக்கி 8-inch கேக் டின் யூஸ் பண்ணுறேன். ஃப்ளாட் கேக்காக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் வந்து டால் கேக் ஸ்பஞ்சாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து 6-inch ஊற்றிக்கலாம், இல்லைன்னா 5-inch கூட ஊற்றிக்கலாம். இல்லை மீடியமாக வேணும் அப்படின்னா 7-inch டின்ல ஊற்றிக்கலாம். பேக்கிங் டைம் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அதுக்கு தக்கன வந்து நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கோங்க. நல்லா பேக் ஆயிடுச்சான்னு ஒரு டூத் பிக்கை வச்சு ஊற்றி பார்க்குறேன். நல்லா க்ளீனாக வந்துடுச்சு, நல்லா பேக் ஆயிடுச்சு. நல்லா ஆறினதும் நம்ம இதை டிமோல் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, டிமோல் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு நைஃபு இந்த மாதிரி எதுனாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வந்து கேக் வந்து டின்லேருந்து ரிலீஸ் ஆயிரும்.
அதனால் நீங்கள் ஈஸியாக டிமோல்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளாட் கேக்காக நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் எப்படினாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து டென் சைஸ் சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு தக்கன நீங்கள் வந்து எந்த சைஸ் எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேக்கை வந்து ஸ்லைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன், கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். பாய். இன்னும் நிறைய கேக் வீடியோஸ்க்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய கேக் வீடியோஸ்க்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.